இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சிலேயே வித்தியாசமா குழந்தைங்களுக்கு கொடுக்கற மாதிரி கேரட் பச்சி எப்படி செய்யறது. கப் எடுத்துக்கங்க, அதுல 2 டம்ளர் கடலை மாவு போட்டுக்கணும். வந்து பச்சி மிக்ஸ் சேர்த்தோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் வந்து நார்மலாக அவ்வளோ கடலை மாவு தான் நான் போட்டிருக்கேன். வெறும் கடலை மாவு போட்டு அதில் தேவையான பொருட்கள், கொஞ்சம் லைட்டாக சோடா உப்பு மட்டும் போட்டுக்கணும், ஏன்னா வெறும் கடலை மாவு, அதனால் செரிமானத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு லைட்டாக கலர் பவுட்ரு, இது கலர் பவுட்ரு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம், மஞ்சளாக இருக்கும். இது நான் சும்மா கலர் காண்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்குவோம். திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி கலந்துக்கணும். தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் காரம் எதுவும் நான் சேர்க்கலை, குழந்தைங்க சாப்பிட்றதுனால சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு வரும்போது அந்த அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். தண்ணி அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 2 கேரட் எடுத்துக்குவோம். 2 கேரட்டை எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலாக அந்த ஸ்லைஸ் பண்ணுறதுல வச்சு பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு வராது, அதனால் இப்படி கையாலே ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சிவி போட்டுக்கணுனாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறாருனா அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மெல்லிஸாகவே கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இருந்தால் கொஞ்சம் வேகுறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சூடு வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேரட் பச்சி வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ 1/2 லிட்ரு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி சூடு வர வரையும் இங்கே வெயிட் பண்ணணும். இது வந்து கெஸ்ட்டு வந்தால் கூட வந்து நீங்கள் பச்சி மிக்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரம் இருக்கும். இப்போ வந்து சூடு வந்துடுச்சு. இப்போ கேரட்டு ஸ்லைஸை எடுத்து பச்சி மிக்ஸில் இப்படி நனைச்சி போடுங்க. 1-2 இப்படி 2-3 போட்டால் போதும், நிறையா போட வேணாம். அப்போ தான் அது வந்து நெண்டு வேகிறதுக்கு சரியாக வரும். இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் உடனே வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சிப்ஸு பிஸ்கட்டு இது மாதிரிலாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த வெந்துடுச்சு, இது வந்து பரட்டி விட்டு 1 நிமிஷம் அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.